மத்திய பிரதேசத்தில் 9 வயது சிறுமிக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்க அவர் பியானோ வாசித்துக் கொண்டிருக்கும் காணொளி ஒன்று வைரலாக பரவியது. யார் அந்த சிறுமி? எப்படி அவரால் அறுவை சிகிச்சை நடக்கும்போது பியானோ வாசிக்க முடிகிறது என்று பல கேள்விகளால் பரபரப்பானது இணைய உலகம். மத்திய பிரதேச மாநிலம் முரைனாவைச் சேர்ந்த 9 வயது சிறுமி சௌமியாவுக்கு வலிப்பு நோய் இருந்தது. பரிசோதனையில் சிறுமிக்கு மூளை கட்டியிருப்பது கண்டறியப்பட்டது. மருத்துவர்கள் சிறுமியின் கட்டியை அகற்றிய போதுதான் அவர் பியானோ வாசித்தும் பாட்டு பாடியும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளார். சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்னர் சௌமியாவின் குடும்பத்தினருக்கு இந்த கட்டி குறித்து தெரிய வந்துள்ளது. அடுத்த முறை பரிசோதனை செய்தபோதுதான் கட்டி 4 மடங்கு வளர்ந்து விட்டது தெரிந்தது. இந்த அறுவை சிகிச்சை சுமார் 4 மணி நேரம் நடைபெற்றது. இது வெற்றிகரமாகவும் முடிந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குழந்தைக்கு தொடர்ந்து வலிப்பு நோய் இருந்திருக்கிறது. இதற்காக மாத்திரை மருந்துகளும் எடுத்துக்கொண்டிருந்தாள். ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் வரல. கட்டியின் அளவும் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே சென்றது. ஒரு ஆண்டுக்கு முன் எடுத்த சிடி ஸ்கேனை விட இப்போது 4 மடங்கு பெரிதாக இருந்தது. மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது என்கிறார் மருத்துவர் அபிஷேக் சௌஹான். சௌமியா சுமார் 6 மணி நேரம் பியானோ வாசித்து அசத்தியது குறிப்பிடத்தக்கது.